அரசில் வீடு வாகனங்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிப்பு அமலுக்கு வரவுள்ள நடைமுறை. பிரான்சில் வீடு வாகனங்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து இது நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு காப்புறுதி விகிதங்கள் ஏற்கனவே கணிசமாக அதிகரித்துள்ளன. பணவீக்கம், திருத்த பணிகள், செலவு, இயற்கை அனர்த்தங்கள் போன்றவற்றினால் இழப்பீட்டுத் தொகை அதிகரித்துள்ளது. இதனால் காப்பீட்டுத் தொகையும் அதிகரிக்கப்பட உள்ளது. கார் மற்றும் வீட்டு காப்பீட்டு விகிதங்கள் அடுத்த ஆண்டு கடுமையாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்களுக்கு 4.6% வீடுகளுக்கு 8.12% அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன உதிரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளமையும் வீட்டின் திருத்த பணிகளுக்கான ஊழியர் சம்பளம் அதிகரித்துள்ளமையும் இந்த காப்புறுதி கட்டண அதிகரிப்புக்கு ஒரு காரணமாகும். இந்த பொதுவான அதிகரிப்பு கட்டமைப்பு பற்றாக்குறை அமைப்பை மீண்டும் பாதையில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுவந்துள்ளது. இந்த அதிகரிப்பு ஒரு தனி நபருக்கு சராசரியாக ஆண்டுதோறும் 17 யூரோக்கள் அதிகரிப்பை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சில காப்பீட்டு நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை விட காலநிலை ஆபத்திற்கு ஆளாகும் வீடுகளுக்கு 15% உயரும் என குறிப்பிடப்படுகிறது.